Hello everyone, Emcees Thamizharasan here along with Emcees Nandhini Aravindan with the entire team from Chennai Event Professionals. Now we are in the flyers. We are here at Towering Speaker Toastmaster Club. First, thanks to good friend Karne Prakash, mimicry artist, entertainer, outbound trainer, in an Aravishnu Solam Prakash Patti. So, within a Toastmaster, first, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிடு, அதுக்கப்புறம் நந்தினிக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இங்கே சம்மந்தப்பட்ட பீப்புள் இருக்காங்க, தே வில் ஷேர் வாட் இட்ஸ் ஆல் அபவுட். நான் கிட்டத்தட்ட டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் வந்து ஒரு 5-6-7 இயர்ஸ் பேக் அட்டன் பண்ணியிருக்கேன். பிரசிடென்சி கிளப்பில் எக்மோரில் காஞ்சி ஹோட்டலுக்கு ஆப்போசிட் சைட். அப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மில்டன் கூப்பிட்டுருந்தார், போயிருந்தேன். அண்ட் ஐ ஹேட் ரியல் குட் டைம். என்ன டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பில் போட்டிருந்த அந்த கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி, எல்லாமே மினிட் பை மினிட் அஜெண்டா போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் கூட ஒர்க் பண்ண எங்கள் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் எங்களை பிடிக்கலன்னா நாங்களும் அதே மாதிரி மினிட் பை மினிட் அஜெண்டா போடுவோம். ஈவன் தோ 1 மினிட் 2 மினிட் போடலாம், வி அட்லீஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். பட் டோஸ்ட் மாஸ்டர்ஸில் எல்லாமே 1 மினிட் வைஸ் போட்டிருந்தவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அட்டெண்ட் த இண்டக்ஷன் செஷன் தேர். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, டோஸ்ட் மாஸ்டர்ஸில் போனால் அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஆஃப் 6 மந்த் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க நம்ம கொடுக்குற ட்ரைனிங் மூலமாக லைக் அடுத்தடுத்த லெவல் நம்ம என்ன லெவலில் போகிறோமோ, எவ்ரி வீக் வேறு வேறு விஷயங்கள் இருக்கும், டேபிள் டாபிக் இருக்கும். டேபிள் டாபிக்னா எக்ஸ்டம்பர் மாதிரி ரேண்டமாக ஒரு சிட் எடுத்து அதுலேருந்து பேசணும், ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலாக இருக்கட்டும், நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கும், கம்யூனிகேஷன் ஆகட்டும், இது மாதிரி வந்து லைக் யூ ஹவ் லாட் ஆஃப் ட்ரெய்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் விச் கேன் பி இம்ப்ரூவ்டு. ஸோ இதுதான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம், பட் ஐ டோன்ட் நோ ஐ மே ஜாயின் எனி டைம். பட் இதில் ஏற்கனவே வந்து கார்பரேட் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லாம் நந்தினி இருந்திருக்காங்க எச்எல் இருக்கும்போது. ஸோ ஷீ வில் ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா டீம் மெம்பர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், அவங்க இன்றைக்கி இருந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் லேண்ட் ஓவர் டு கர்ணை பிரகாஷ் அந்த என்டையர் டீம் இயர் ஹூ ஹவ் பீன் த பார்ட் ஆஃப் திஸ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப். டோஸ்ட் மாஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க என்ன சொல்லணும்னா, ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் மெயினாக வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் அதில் கிட்டத்தட்ட 10 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இருக்கு, 10 டிஃப்ரெண்ட் பாத்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ரெஃபர் எனி டோஸ்ட் மாஸ்டர் கிளப். இது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் இருக்கு, இட்ஸ் குளோபலி ஸ்ப்ரெட் அக்ராஸ், இட்ஸ் குளோபலி ஸ்ப்ரெட் அக்ராஸ் மெனி அதர் கண்ட்ரீஸ். ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு டோஸ்ட் மாஸ்டர் கிளப் போனீங்கனாலுமே ஒரே ப்ரொசீஜர் தான் இருக்கும், ஒரே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் தட் பீப்புளோட வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து ரெஃபர் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 300 காம்படென்சிஸ் வந்து இதில் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் அமையுது அப்படிங்கும்போது, யூ கேன் டெஃபினெட்லி இன்னும் டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ நான் அதில் வந்து மெயின் பிரகாஷ் அண்ட் சாய். ஓகே பிரகாஷ், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங் இன்னைக்கு செம்மையாக போச்சு, நிறையா அவுட் சைட் பார்ட்டிசிபெண்ட் வந்து கலந்துக்கிட்டாங்க. நார்மலாக வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு 45 மினிட்ஸில் ஒரு 2 ஸ்பீக்கர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக செஷன் இருக்கும். இன்னைக்கு ஒரு டெமோ செஷன், தட் மீன்ஸ் நிறையா பேர் வந்து டோஸ்ட் மாஸ்டர்னா என்ன, எப்படி கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண மாதிரியான செஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு டெமோ செஷன் மாதிரி பண்ணோம். அதில் நிறையா மெம்பர்ஸ் நான் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு டெமோ செஷன் கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான ப்ரோக்ராம் இங்கே நடக்கும், எந்த மாதிரியான பேமெண்ட் பண்ணுவேன், எங்கெல்லாம் கிளப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ பிஃபோர் 6 மந்த்ஸ் நானும் ஒரு நான் பெய்ட் மெம்பராக இருந்தேன். ஸோ இது கிளப்பில் சேர்ந்த பின்னாடி நிறையா வீக்லி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அது லீடர்ஷிப் ரோல் எடுக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கம்யூனிகேஷன் இதெல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். அஸ் வெல் அஸ் நம்ம பண்ணக்கூடிய லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ் நிறையா எனக்கு கிடைச்சிது, அது மூலிமா என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நல்ல பிளாட்ஃபார்ம் டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஆஸ் வெல் அஸ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். டோஸ்ட் மாஸ்டர் உங்கள் பக்கத்தில் இருக்க எங்கள் கிளப்பில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிட்டு எந்த கிளப்பில் வேணாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய டீம் மெம்பர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த, டோஸ்ட் மாஸ்டர் மெம்பர் சாய் கிருஷ்ணன், ப்ளீஸ். ஹாய், ஐ எம் சாய் கிருஷ்ணன். நான் டோஸ்ட் மாஸ்டர் பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, டோஸ்ட் மாஸ்டர் இஸ் லேர்னிங் வித் ஃபன். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு தப்பு பண்ணி தான் ஒரு சரியான விஷயத்தை கற்றுக்க முடியும். அந்த தப்பு பண்ணதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் சரியான விஷயம் செய்யணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் ரொம்ப கம்மி. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டோஸ்ட் மாஸ்டர் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஐ வுட் சஜஸ்ட் எனி ஒன். ஏன்னா சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ யூ டோன்ட் எனி திங் எல்லாரும் வந்து ரொம்ப கேலி பண்ணி ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து அதுக்கப்புறம் இனிமேல் நான் பேசவே வேணாம்ப்பா அப்படிங்கிற லெவல் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கே வந்து தப்பு பண்ணுங்க, நீங்கள் தப்பு பண்ண தான் உங்களுக்கு எதில் இடத்துல தப்புங்கிறீங்க, விச் இஸ் த பிளேஸ் யூ லேக், ஸோ வேர் யூ கேன் கரெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து யூ கேன் லேர்ன்.
we encourage mistakes so that you can discourage it and encourage yourself to become the best speaker. So come here, do mistakes, become a good speaker, become a good leader. நீங்கள் வந்து எதுவுமே தெரிலங்கால ஃபர்ஸ்ட் டைம் வந்து சும்மா நிற்கலாம், அது கூட என்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அச்சீவ் எனி திங் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் அஸ் அண்ட் கம் டு டோஸ்ட் மாஸ்டர்ஸ், பிகம் குட் ஸ்பீக்கர், பிகம் குட் லீடர். தேங்க் யூ. ஹலோ, ஹாய். லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப பயப்படுற விஷயம்னா ஃபியர் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. அது அதை விட அதிகமாக ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் சொல்லுவாங்க. அந்த ஃபியரை நம்ம என்கரேஜ் பண்ணணும்னா நீங்கள் கைன்ஸ் வந்து டோஸ்ட் மாஸ்டர் ஜாயின் பண்ணுறாங்க. ஃபேண்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ டைம் தோத்தாலும் எவ்வளோ டைம் டெரிபிளாக ஃபீல் ஆகும், யுவர் ஹெல்ப் யுவர் கம். தேங்க் யூ ஸோ மச். ஹாய், இன்னைக்கு நான் ஃபஸ்ட் டைம் டோஸ்ட் மாஸ்டர் வந்து கண்ணை பிரகாஷ் நிறைய போஸ்ட்டில் போட்டிருக்கேன். பட் இனிதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே லைவாக பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பஞ்ச்வாலிட்டி டிசிப்ளின், இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ பேசணும், இவ்வளோ பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகுது, ஸோ என்னென்னலாம் வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம நினைப்போம் நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்றது. பட் இங்கே வந்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வாட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ லாட் ஆஃப் செஷன் வீக்லி ஒரு 1.5 hours 2 hours ஒழிக்கிறது வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் டு ஆஃப்டர் 1 year பார்த்தீங்கன்னா லாட் பிரேக் டிஃப்ரென்ஸ். ஒரு பெரிய ஸ்டேஜில் நீங்கள் பேசும்போது இல்லை ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் பேசினாலும் ஒரு பெரிய ஸ்டேஜ் இல்லை ஒரு 10,000 பேர்கிட்ட பேசும்போது வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த இதில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் அங்கே ரெக்டிஃபை பண்ணும்போது ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஓகே அப்படி ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசினார். இப்போ வளர்ந்த எல்லா ஸ்பீக்கரும் எடுத்தவொன்னே தப்பு பண்ணி தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ எனக்கிட்ட கண்டிப்பாக நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் டீமில் எல்லாருமே மோஸ்ட்லி சேர்ந்துருவோம். டோஸ்ட் மாஸ்டர் ஆல்ரெடி நிறைய பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ சேர்ந்துட்டு ஆக்சுவலாக டெய்லி ஒரு டாபிக் வீக்லி ஒன்ஸ் வந்து செஷன் நடக்கும். டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் உங்களுக்கு எந்த ஏரியா கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அங்கே போகலாம், அங்கே போய் வந்து நீங்கள் வந்து ஸ்பீக் பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு மெம்பர் இருக்காங்க. எஸ் தேங்க் யூ அரவிந்த். ஓகே, நாங்கள் இன்னொருத்தங்க கிளம்புறாங்கிறதுக்காக ஃபஸ்ட் அவங்கள பேச வச்சிடறோம், அதுக்கப்புறம் மேபி டைம் இருந்தால் வீல் கண்டினியூ. இப்போ என்ன யாரை பேச வைக்க போகிறோம் அப்படின்னா, இவங்களை பற்றி ரெண்டு கர்ண பிரகாஷை ஒன்று ஜாயின் பிரகாஷன் ஜாயின் பண்ணாங்க. இவங்க சும்மா இவங்க வேறு அவங்க பேச மாட்டாங்க. என்ன அப்படின்னா, லைக் நான் பிரகாஷ்காக தான் அந்த பிரகாஷோட போஸ்ட்டை பார்த்துட்டு என்னோடய டீம் மெம்பர்ஸ் சொன்னாங்க. ஸோ ஐ டோல் தேம் வெல்கம். ஏன்னா இது வரைக்கும் டோஸ்ட் மாஸ்டர் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நந்தினி இருந்திருக்காங்க. ஸோ வி வாண்டட் டு சப்போர்ட் இட். வந்தோம். வந்த இடத்துல எனக்கு ஒரு ஹாப்பி விஷயம் என்னென்னா, என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இருந்து பேச ட்ரை பண்ணாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இவங்களை பற்றி அப்புறமா நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஹேபிட், எனக்கு ஒன்று நினைக்கணும்னா வெளியே எங்கேயாவது போகிறோம்னா மற்றவங்க பேசும்போது வந்து அங்கே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க நல்லா கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க அப்படின் போது எங்களோட ஃபஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் எம்சி பண்ணுறீங்களா, எங்களுக்காக எம்சி பண்ண முடியுமா தான் கேட்போம். எனக்கும் சரி நந்தினிக்கும் சரி அதே விஷயம் இன்றைக்கி இங்கே நடந்தது. லைக் ஒருத்தங்க பேசுகிறாங்க, அவங்க அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் அவங்க அந்த டீமை மேனேஜ் பண்ணுறதை பார்த்துட்டு வந்து நந்தினி கடைசியாக அந்த ஆர்வத்தை அடக்க முடியாமல் போய் கேட்டாங்க, எம்சி பண்ணிக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யாரும் இல்லை, இவங்க தான் பிரியா, ஹூ இஸ் ஹெடிங் திஸ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப், பிரசிடென்ட் ஆஃப் டவரிங் ஸ்பீக்கர்ஸ் டோஸ்ட் மாஸ்டர் கிளப். ஸோ வி வாண்ட் ஹர் டு ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் திஸ் டீம். ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம், எல்லாருமே ரொம்ப அழகானி பிளான் பண்ணியிருந்தாங்க. லைக் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, இன்ஃபேக்ட் இங்கே இருக்கவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இன்றைக்கி க்ரௌட் வந்து ஹால் ஃபுல்லாகிட்டு நின்றுட்டு இருக்க அளவுக்கு இருந்தது அப்படின்னா, என்டையர் கிரெடிட் கோஸ் டு தி என்டையர் டீம் ஹெட் பை பிரியா அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பிரகாஷ் பத்ரா அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் டீம் மெம்பர்ஸ். ஸோ ஐம் ஹேண்டிங் இட் ஓவர் டு பிரியா. இதை எடுத்துகிட்டு ரொம்ப சொல்லணும், நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டாங்க. டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லாம் பேச சொல்லித்தரோன்ற அவசியம் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பேசணுமோ அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க என்ன பேசுகிறாங்க, எவ்வளோ மடங்கு பேசுகிறாங்க. ஓவர் டு பிரியா. Thank you for such a wide introduction. I am the president of Towering Speakers Toastmasters Club. What we do is do experimental learning on communication and leadership. In case you want to try a new venture, it is end of the year and new beginnings time. So if at all you're looking forward to new beginnings to improve your own soft skills and little things that you want to work on to improve your interpersonal communication, communication in general, leadership, presentation in corporate offices, you can try Toastmasters. We meet on Mondays from 6:30 to 8 o'clock at Annanagar Tamilnadu Learning Center. We'll probably share our contact information also later followed in this post. Thank you for this great introduction and opportunity. If you Kandipa Vanga, if you're interested, it will be a great experience for all of you. Thank you. Okay, let us know how long you are in this Toastmasters. உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்தது, எவ்வளோ மந்தா இருக்கீங்களா, எவ்வளோ இயர்ஸ் இருக்கீங்க? Who was the inspiration for you to be here?
I'm studying law, fourth year in School of Excellence in Law. So legal profession வந்து it is very important. நம்ம வந்து அந்த ஸ்பீக்கிங் இதில் இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டால் கூட வந்து we won't be able to catch it again. So school time வந்து I used to win lot of competitions எல்லாமே. But college வந்த பிறகும் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தது, எனக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் ஒரு பிரேக் த்ரூ தான் வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் எனக்கு. ஸோ எதுவுமே லைக் வென் ஐ ஃபெல்ட் தட் ஐம் அவுட் ஆஃப் த ஒரு ரன்னிங் வாட்டர்லேருந்து நான் வெளியே வந்துட்ட மாதிரி இருந்த டைமில் தான் ஐ ஜாயின் டோஸ்ட் மாஸ்டர்ஸ். 1 year நான் ஐம் ஹியர். ஃபர்ஸ்ட் டேர்ம் இட்ஸ் ஐ டுக் பொசிஷன் அஸ் வைஸ் பிரசிடென்ட் எஜுகேஷன் அண்ட் செகண்ட் டேர்ம் ஐ பீங் த பிரசிடென்ட் டில் டிசம்பர் டேர்ம். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. பட் ஸ்கூல் காலேஜஸில் வந்து நம்ம நிறைய ரன் பண்ணியிருப்போம். பட் இங்கே ஒரு கார்பரேட் செட்டப்பில் வந்து ஒரு கார்பரேட் லீடர்ஷிப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தட் இஸ் ஒருத்தவங்களுக்கு பே பண்ணிட்டு மேக்கிங் தம் ஒர்க் ஃபார் யூஸ் டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் பே பண்ணாமல் ஒருத்தர் வந்து ஒர்க் எப்படி பண்ண வைக்கிறது, எப்படி அவங்க கிட்டேருந்து வேலை வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ தட் ஐ லேர்ன் ஃப்ரம் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். Thank you so much, all the best. And Prakash, well, that's winding up speech for Annanagar. So ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேஜில் பேசக்கூடிய பயம் இருந்தது அப்படின்னா வீக்லி நம்ம இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்பீச்சஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பயம் போகும். அதே நேரத்தில் நம்ம பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ஒரு வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்மளால பேச முடியும் அப்படிங்கிற அந்த மண்டபம் இல்லை. ஸோ கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பேசுறதுக்கு. யூஸ் இட். Thank you so much. And once again, now, would you like to add anything? Yes. Just say a short thing. இவங்களா கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னு சொல்லுங்கள். பட் கான்ஃபிடென்ஸ் ஸ்பீக்கிங் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபியூச்சரில் எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு டைம் கிடைக்காது எல்லாத்துக்குமே பேசுறதுக்கு. இன்ஸ்டண்ட்டாக யூ ஷுட் ஸ்பீக். அதுதான் கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் இருக்கிற விஷயம். ஸோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் கொடுப்போம். நீங்கள் அதில் மிஸ்டேக் செஞ்சுட்டு கற்றுக்கலாம். அதுதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி. மிஸ்டேக் செய்யறதுக்கு மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணுறதுக்குன்னு கிடைக்கிற இடம் ரொம்ப கம்மி. அதில் ஐ திங்க் த ஒன்லி ஆர்கனைசேஷன் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் டோஸ்ட் மாஸ்டர். ஸோ யூ கேன் டூ மிஸ்டேக்ஸ். வி ஆர் வாண்ட் யூ டு டூ மிஸ்டேக் ஸோ தட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் அண்ட் யூ கேன் பிகம் கிரேட் ஸ்பீக்கர். ஏன்னா நானே இப்போ பேசுறதுல மிஸ்டேக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ எம் லேர்னிங். எவ்ரி ஒன் இஸ் எ லேர்னர். இங்கே பெரிய பொசிஷன் யாராக இருந்தாலும் அந்த பெரிய பொசிஷன் எப்படி பண்ணுவோம் கற்றுக்காங்க. சின்ன பொசிஷன் இருந்தாலும் சின்ன பொசிஷன் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுவோம் கற்றுக்காங்க. எவ்ரி ஒன் ஹியர் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் லேர்ன் அண்ட் பிகம் பெட்டர் டே பை டே. அந்த மாதிரி நீங்களும் வாங்கணும். யூ ஷுட் ஆல்சோ பிகம் பெட்டர் டே பை டே. ஸோ ப்ளீஸ் கம் பி அ குட் ஸ்பீக்கர். தேங்க்யூ ப்ரோ. இன்ஃபேக்ட் அந்த விஷயம் தான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா ஃபால் ஃபெயில் அண்ட் லேர்ன். இது வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஃப்ரேஸாக தெரியலாம். அதாவது விழுந்து கற்றுக்கங்க தோற்று கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிற விஷயம் எங்கே விழுறோம் அப்படின்றது முக்கியம். ஏன்னா நீங்கள் விழக்கூடிய இடத்துல உங்களை டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே நீங்கள் விழுந்தீங்கன்னா நீங்கள் எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிமோட்டிவேட் ஆவீங்க. ஆனால் நீங்கள் விழுற இடம் கரெக்டான இடமா இருக்கும். அங்கே உங்களை சுற்றி வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் நல்லா பேசுங்க, நல்லா பேசலை வாட் எவர் இட் இஸ் அங்கே வந்து எங்கே நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்றது ஒரு ஃபீட்பேக் இருக்கும். எங்கே இன்னும் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலான்றது ஒரு ஃபீட்பேக் இருக்கும். எங்கே நீங்கள் வந்து சரியாக பண்ணலை அப்படின்றது ஒரு ஃபீட்பேக் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மனிதர்களை பார்ப்பீங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணுறது, நீங்கள் என்ன நல்லது பண்ணிக்கீங்கன்னு சொல்கிறதுக்கான மனிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி உங்கள் லைஃப்பில் பார்க்குறீங்கன்னா. பட் இதை மாதிரி ஃபார்ம் அதுக்காக டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லி நிறைய இருக்கலாம். பட் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கனால ஐம் டாக்கிங் அபவுட் தட். ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி கேன் காண்டாக்ட் கார்னே பிரகாஷ் நான் நம்பர் ஷேர் பண்ணேன். நான் காண்டாக்ட் பண்ணி அவங்க கிளப் ஆகணும் இல்லை வேறு வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் அண்ணனுக்கு தான் போடுமா அப்படின்னு கேட்பீங்க. நாட் எக்ஸாக்ட்லி சென்னை, இட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு அப்படின்னும் போது நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் ஒரு இடத்துல மெம்பர் ஆகிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் கேன் கோ. பட் கமிங் அவுட் ஆஃப் தி டாபிக், ஓகே டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுமானா கிடையாது. இஃப் யூ ஹவ் வில் பவர், இஃப் யூ ஹவ் டு ட்ரை சம்திங் லைக் ஐ ஆல்வேஸ் ட்ரை திஸ். நான் பைக்கில் ரைட் பண்ணும்போது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கை இங்கிலீஷில் பேசுவேன். ஒரு ஆக்சன்ட் போட்டு இங்கிலீஷில் ட்ரை பண்ணுவோம், அப்புறம் நார்மல் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுவேன், தமிழில் ட்ரை பண்ணுவேன், அப்புறம் சுத்த தமிழில் ட்ரை பண்ணுவேன். இது வந்து ஒரு 30-30 seconds எனக்கு நானே வந்து நான் வந்தது மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறது. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு விடாமுயற்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். பட் பல நேரத்தில் நம்ம அந்த செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக நம்மளாம் தனியாக பண்ண மாட்டோம். அப்போ வந்து கூட எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்போது வி ஆர் ஃபோர்ஸ் டு டூ தட் அண்ட் வில் டெஃபினெட்லி டூ. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல நல்ல ஃபோரம்ல கூட அசோசியேட் ஆகுங்க அண்ட் டெஃபினெட்லி யுவர் லைஃப் வில் க்ரோ. ஏன்னா நிறைய பேர் எங்களை கேட்குற கொஸ்டின், நீங்கள் வந்து இவெண்ட் ஆங்கர்ஸ் உங்களை பார்த்தா நீங்கள் ட்ரைனிங் ஃபோரமில் இருக்கீங்க பார்த்தா வேற எங்கேயும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது லைஃப் இஸ் ஆல் அபவுட் தட். எப்போவுமே நம்ம என்ன கோர் ஃபீல் இருக்குமோ அது மட்டும் முக்கியம் கிடையாது. அதை சார்ந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் இருக்குது, பீப்பிள் ஸ்கில் இருக்குது, ஓவரால் லைஃப் வந்து ஹோலிஸ்டிக் லைஃப்னு ஒன்று இருக்குது.
ஸோ கண்டிப்பாக நல்ல மனிதன் கூட சரவுண்ட் பண்ணுங்கள். தட் வில் பி மை ஒன்லி ரெக்வஸ்ட் ஹியர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு கர்ணே பிரகாஷ் அண்ட் இஸ் என்டைர் டீம் ஹூ ஹஸ் இன்வைட்டட் அஸ் ஃபார் திஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம் ஹூ ஹவ் மேட் இட் ஹியர் அண்ட் மேட் இட் அ லிட்டில் மோர் கிராண்ட் சக்ஸஸ். தேங்க் யூ திஸ் எம்சி தமிழ்சன் சைனிங் ஆஃப் அலாங் வித் என்டைர் டீம். யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் www.chennaieventprofessionals.com. குட் நைட், ஸ்டே பிளேஸ்.